அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தொழில்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 153. இதை நிகழ்விலே நம்மிடையே இளம் எழுத்தாளர், படைப்பாளர், ஞான குழந்தையாக திகழக்கூடிய செல்வி சூடாமணி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய புஷ்பலதா மந்திர வித்யா பள்ளியினுடைய மாணவி. அவர் தன்னுடைய 10 வயதிலிருந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார். பெரும் வியப்பாக இருக்கிறது. இதுவரை 36 சிறுகதைகள், ஒரு குறுநாவல், 45 தமிழ் கவிதைகள். ஏன்னா அவருடைய எழுத்து பணி மிக நீட்சியாக தொடர்கிறது. 295 காணொளிகளில் பேசியிருக்கின்றார். அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அம்மாவை தேடி. இந்த பாரதி புத்தகாலயமாக இந்த நூல் வெளிவந்து இருக்கின்றது. 1000 பிரதிகள் இந்த நூல் விற்பனையாகி இருக்கிறது. கன்னட மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிடுவதற்காக ரமணா பதிப்பகம் முன்வந்திருக்கின்றது. இவருடைய நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. ஏன், எப்போது, எப்படி என்கின்ற புத்தகமும் 1000 பிரதிகளை தாண்டி விற்பனையாகி இருக்கிறது. 3வது புத்தகம் மிருக தேசம், சாகித்ய அகாடமி விருதால மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய வண்ணதாசன் அவர்களினுடைய கரங்களால் இந்த நூல். ஒரு புறம் படைப்பாளர், மறுபுறம் ஓவியர், சிறந்த ஓவியர், பல ஆளுமைகளை அவர் வழங்கியிருக்கின்றார். தேசிய அளவிலே சிறந்த ஓவியருக்கான பரிசினை வென்றிருக்கின்றார். பல்வேறு ஆளுமைகளை குறித்து இப்பொழுது எழுத்தாளர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல, நார்முநாதன் ஐயா குறிப்பிட்டதை போல, அவர் பல்வேறு ஆளுமைகளை குறித்து எழுதி வருவதாக குறிப்பிட்டார். ஏற்கனவே அவர் காசுப்பிள்ளை, ஆபிரகாம் பண்டிதர், சாத்தான்குளத்தை சார்ந்த ஆர் ராகவன் பண்பாட்டு ஆய்வாளர், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள், திருநெல்வேலியினுடைய தமிழினுடைய முதல் புகழப்படக்கூடிய அப்புசாமி முதலியோரை குறித்து அவர் பல்வேறு விதமான தளங்களிலே பேசியிருக்கின்றார். இந்த சிறிய வயதிலேயே கூர்மையான அறிவும் படைப்பாக்க திறனும் வாய்ந்தவராக இருக்கின்றார். நமக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது வியப்பு மேலிடுகிறது. சென்று வந்தோம், ஏதோ படித்தோம், வகுப்பறையில் போதித்தோம் என்பதாக நாங்கள் பணியை நிறைவு செய்து கொள்கிறோம். ஆனால் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவி எவ்வளவு வேலைகளுக்கு இடையே, எவ்வளவு படிப்பு பணிகளுக்கு இடையே எழுத்து பணியும் செய்து வருவது என்பது, அதுவும் இந்த இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அலைபேசியிலும் இணையத்திலும் தொலைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஒரு பெரிய எழுத்தாளராக நம் முன் வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. முதன் முதலாக திரு நாரங்குநாதன் அவர்கள் என்னிடம் சூடாமணி என்று ஒரு இளம் படைப்பாளர் இருக்கிறார் என்று கூறினார். அவர் பெயரை கேட்டவுடனே எனக்கு மிகவும் பொங்கி பிரவாகம் எடுத்தது. அந்த பெயரை கேட்டவுடனே, என்ற தமிழ் படைப்பாளர்களினுடைய மிக சிறந்த பெண் எழுத்தாளராக இருந்தவர் சூடாமணி அவர்கள். அதாவது சிறுகதை, நாவல், நாடகம் என பல தளங்களில் முத்திரையை பதித்த ஒரு நல்ல பெண் படைப்பாளர் சூடாமணி. சூடாமணியினுடைய எழுத்துக்கள் அழுத்தமாகவும் மன உணர்வுகளை சித்தரித்து காட்டுவதாகவும் இருக்கும். சூடாமணியினுடைய கதைகளை எப்பொழுது வாசித்தாலும் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் என்று நகர்ந்து சென்றால் கூட ஒரு 100 நாள்கள் ஆனால் கூட அந்த கதை நம்முள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை போல இவரும் எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் சூடாமணியை போல இவரும் நல்ல எழுத்தாளராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வருங்காலத்தில் பால அகாடமி விருது, சாகித்ய அகாடமி விருது, ஞானபீடம் விருது போன்ற விருதுகளை எல்லாம் வெல்வதற்கான தகுதி அவரிடம் இருக்கிறது. ஏனென்றால் எழுதுகோலை அவர் பெரிய கருவியாக வைத்திருக்கிறார். இளம் வயதிலேயே எழுத வந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. இன்று அவர் தன்னை ஒரு பெரிய படைப்பாளராக மாற்றிய, தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய நாரும்புநாதன் அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் இந்த நூலை குறித்து நானும் வேக வேகமாக ஒரு 2-3 மணி நேரம் வாசித்தேன். ஓரளவுக்கு பிடிபட்டு விட்டது. அதற்குள் என்ன செய்தி இருக்கிறது? வரலாறாக பார்த்தால் வரலாறு, ஒரு பக்கம் பண்பாட்டு தளத்திலே பார்த்தால் அந்த நூல் பண்பாட்டு ஆய்வுக்களத்திற்கு வழிவகுத்து இருக்கிறது. கொர்க்கையை பற்றி எழுதுகிறார், பத்தமடை பாய் குறித்து எழுதுகிறார் அந்த நூலிலே. ஹேண்ட்பேக்ல கூட அந்த பத்தமடை பாய நம்ம சுருட்டி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. அது மாதிரி மாரோகத்து நப்பச்சலையார் பத்தி எழுதுறப்ப மாரமங்கலம் தான் இன்னைக்கு அந்த ஊரோட பேர் அப்படின்னு சுட்டி காட்டுறது. அப்புறம் தமிழினுடைய பண்பாட்டு ஆய்வாளராக இருக்கக்கூடிய தோப்பாவை குறித்து எழுதுகிறார். யாருமே கண்டுகொள்ளாத அல்லது அறியப்படாத சாத்தான்குளம் எழுத்தாளர் ராகவன் குறித்து எழுதுகிறார். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல், அதாவது நீர் நிலம் மனிதர்கள்,
பெரிய பெரிய ஆளுமைகள். எப்பொழுதுமே திருநெல்வேலி மண் வீரத்திற்கும் புகழ் பெற்றது, இலக்கியத்திற்கும் புகழ் பெற்றது. அந்த அடிப்படையிலே அங்க வாழ்ந்த, அதாவது எனக்கு ரொம்ப ஈர்த்த ஒரு செய்தி, கோகிலா அப்படிங்கிற கிளாரிந்தாவை பற்றிய ஒரு கட்டுரை. எப்படி ஒரு கோகிலா கிளாரிந்தாவாக மாறி போகிற, இந்த கட்டுரை எல்லாருமே வாசிக்கணும். ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதனால ரொம்ப, யாராவது திருநெல்வேலியை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த நூலை வாசித்தால் அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளும் நமக்கு தெரியும், இலக்கியமும் தெரிய வரும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளினுடைய வரலாறுகளும் தெரிய வரும். இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நூலாக இருக்கிறது. அந்த நூலை குறித்து பேச வருகின்றிருக்கக்கூடிய இளம் படைப்பாளர் சூடாமணி அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் பெருமதிப்போடும் மகிழ்வோடும் வருக வருக என வரவேற்றோம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எழுத்தாளர் இரா நாரும்புநாதன் ஐயா அவர்களினுடைய திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி, அது மட்டுமல்ல எழுத்தாளர் மு சூடாமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். முதல் அந்த வாய்ப்பளித்த அனைவருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இங்க நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே நான் வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வரலாறு அப்படின்னு சொன்னா ராஜாராணியோட வாழ்க்கை மட்டும்தான் எப்பவும் வரலாறா பதிவு செய்யப்படணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, சாமானிய மக்களோட வாழ்க்கையும் வரலாறா நம்ம கண்டிப்பா பதிவு செய்யணும். சரி, இப்ப நம்ம ஒரு கட்டிடத்தையோ ஏதோ ஒரு இடத்தையோ நம்ம கடந்து போறோம், ஒரு கட்டிடத்தை நம்ம கடந்து போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வெறும் செங்கல் சிமெண்ட் இதால செஞ்ச ஒரு கட்டிடம். ஆனா அந்த கட்டிடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு உணர்வு. அதே மாதிரிதான் இடங்களும், அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு உணர்வு. நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே நம்ம கிட்ட ஒரு உணர்வை வந்து நம்மளுக்கு தருது. அந்த உணர்வை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் தான் திருநெல்வேலி நீர்நில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகம். இத நாரமநாதன் மாமா எழுதியிருக்காங்க. இந்தியா பதிப்பகம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல மொத்தமா 41 சிறுகதைகள் இருக்குது. இதுல 270 பக்கங்கள் இருக்குது. இந்த 270 பக்கங்களுடைய இந்த புத்தகத்துடைய விலை 270 ரூபாய் தான். இது மாதிரி இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம திருநெல்வேலியெல்லாம் இருந்தாலும் இத்தனை விஷயம் திருநெல்வேலியில இருக்கா, இந்த இடத்த நம்ம கடந்து போகும்போது இவ்வளவு நாளும் நம்ம இந்த இடத்த கடந்து போயிருக்கோம், ஆனா இதை பத்தி நம்ம இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை தர மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். நான் என்ன நினைக்கிறேன்னா, மாமா முதல்ல வீரம், அந்த வீரத்தை நம்மளுக்கு சொல்ற தொன்மை, அந்த தொன்மை மூலமா கிடைக்கிற புகழ், அந்த புகழ் மூலமா நம்மளுக்கு தெரிய வர கலை, கலை மட்டும் சேவை கூட இருக்கு. அந்த சேவை நம்மளுக்கு தர கல்வி, அந்த கல்வி மூலமா நம்மளுக்கு தெரிய வர இலக்கியங்கள், எது எழுதுற இலக்கியங்கள், அந்த இலக்கியங்கள் நமக்கு சொல்ற வரலாறு. இதே மாதிரிதான் மாமா இந்த புத்தகத்தை வந்து அடுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கதையும் இந்த வரிசையில்தான் அடுக்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த புத்தகத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் படிக்கும் போது எனக்கே வந்து நம்ம திருநெல்வேலியில்தான் இருந்தாலும் இவ்வளவு விஷயம் திருநெல்வேலியில இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி நாரமநாதன் மாமாவுக்கு மிக்க நன்றி. நான் இவ்வளவு தூரம் நான் நிறைய புத்தகங்கள் எழுதுறேன், அது கண்டிப்பா நாரமநாதன் மாமா தான் காரணம். அவங்களுக்கும் நான் என்னோட நன்றியை சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து வீரம் சேரித்த நெல்லை மண்ணின் வரலாறு அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தோட முதல் கட்டுரையே இருக்குது. நம்ம திருநெல்வேலியோட சிறப்பு என்ன? ஒரு ஆன்மீகவாதி கிட்ட, ஒரு பத்திரிகையாளர் கிட்ட, ஒரு தமிழ் பண்டிதர் கிட்ட, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிட்ட, ஒரு பாமரன் கிட்ட, ஒரு நாடக கலைஞர் கிட்ட, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்டயா கேட்டா நம்ம திருநெல்வேலியை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத பத்தி எழுதியிருக்காங்க. இந்த கட்டுரையை படிக்கும் போது நான் என்ன தெரிய வந்துட்டேன்னா, நம்ம எப்பவுமே நம்ம பார்வையில இருந்து மட்டும் ஒரு விஷயத்த பார்க்க கூடாது, மிச்சவங்க பார்வையில இருந்து ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், அதை பத்தி ஒரு விரிந்த பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த புத்தகம் மூலமா இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கட்டுரையை படிக்கும் போது நம்ம திருநெல்வேலியை பத்தி ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, நம்ம திருநெல்வேலிக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. முதல் கட்டுரையை நம்மளுக்கு வந்து எடுத்து படிக்கும் போது அடுத்தடுத்த கட்டுரை நம்ம படிக்கணும்னா, இந்த முதல் கட்டுரை இவ்வளவு நல்லா இருக்கே, இன்னும் அடுத்தடுத்த கட்டுரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தர மாதிரிதான் இந்த முதல் கட்டுரை. வீரம் செறித்த நெல்லை மண்ணின் வரலாறு இந்த கட்டுரை வந்து இருக்கும்.
அதுக்கு அடுத்ததா ஆதிச்சநல்லூர் அகழாய்வு அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்த கட்டுரை மாமா எழுதியிருப்பாங்க. இந்த கட்டுரையை படிக்கும் போது நம்ம சும்மா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அந்த ஆதிச்சநல்லூர் எப்படி வந்துச்சு, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிற வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் இதுக்கு எப்படி காரணமா இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாமா இதுல ரொம்ப விரிவா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூரின் அகழாய்வு இந்த கட்டுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சுபாஷினி அம்மா அப்படிங்கறத நம்ம வந்து ஆதிச்சநல்லூர் எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஜெர்மனில இருக்க ஒரு மியூசியத்துலதான் இருக்கு அப்படிங்கறத சுபாஷினி அம்மா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சு அவங்க நடத்தின ஒரு நிகழ்வுலதான் நான் எல்லோராவை பத்தி, தென்னகத்து எல்லோரா அதை பத்தி நாரம்நாதன் மாமா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை தெரிஞ்சுதான் நாங்க வந்து அதுக்கப்புறம் மாமா கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அப்படிதான் நான் இவ்வளோ தூரம் வந்து கதைகள் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது நம்மளோட வரலாறு, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த ஆதிச்சநல்லூர்ல தான் இருக்குது. ஆனா இந்த ஆதிச்சநல்லூர் அவ்வளோ எளிமையா நம்ம வந்து இந்த ஆதிச்சநல்லூரை கண்டுபிடிக்கல. இது எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு வந்து நம்ம மெய்சில இருக்கிற மாதிரி இந்த கட்டுரையை வந்து மாமா எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்த கட்டுரை கொர்க்கை. இந்த கொர்க்கை வந்து எங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம் தான் இந்த கொர்க்கை. இப்போ கூட நாங்க வந்து எங்க கொர்க்கையில தான் எங்க முன்னோர்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொர்க்கையும் எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு கட்டுரை தான் இந்த கொர்க்கை. இந்த கொர்க்கையை பத்தி, இந்த கொர்க்கையில இருந்த மன்னர்கள் பத்தி, இது எல்லாத்தையும் பத்தி மாமா வந்து அவ்வளோ அழகா இந்த கொர்க்கை அப்படிங்கிற இந்த கட்டுரையில வந்து தந்திருப்பாங்க. ஒரு கட்டுரை நம்மளுக்கு ஆச்சரியத்தை தருதா, அதை விட ஆச்சரியம் தர்ற மாதிரி, இதை விட இதா பெருசா, இதை விட அதா பெருசா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே ஒரு தடவை யோசிக்க வைக்கிற மாதிரி மாமா வந்து அதுக்கடுத்த கட்டுரை வந்து எழுதியிருப்பாங்க. கழுகுமலை தென்னகத்து எல்லோரா இந்த கட்டுரையை வந்து எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகம் இதுல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பக்கங்களுடைய ஒரு புத்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கடத்தல். எந்த உயிரினமே தனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொரு உயிரினத்துக்கு, இல்லைன்னா இன்னொரு இடத்துல உள்ள ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அதால கடத்த முடியாது. ஆனா நம்ம மனிதர்கள் இங்க இருந்தே நிறைய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட கருத்தை கடத்துறோம். எப்படி, புத்தகம் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமா. எந்த விலங்குகளுமே நூலகத்துக்கு போனது இல்லை, ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும்தான் நூலகத்துக்கு போய் புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கடத்தலா இருக்கு, நம்மளோட வரலாறு, நம்மளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஒரு வரலாறா தான் இந்த புத்தகம் வந்து இருக்குது. இதே மாதிரி தென்னகத்துல, நம்ம தென்னகத்துல இருக்க எல்லோரா, இதை பத்தி அவங்க வந்து அவ்வளோ அழகா நாரம்நாதன் மாமா வந்து எழுதியிருப்பாங்க. மகாவீரர், ஆதிநாதர், இந்த மாதிரி எல்லாத்த பத்தியுமே இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டுரையும் நம்மளுக்கு அப்படியே நம்மள மெய்சல் இருக்கிற வைக்கிற மாதிரி, நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள், நம்ம என்னதான் திருநெல்வேலியில இந்த தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவு நாள் தான் இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயம் இத்தனை நாள நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இதுல உள்ள எல்லா கட்டுரைகளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு புதிய புதிய விஷயத்த சொல்லி தரும். அதுக்கு அடுத்ததா கிளாரிந்தா சர்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை வந்து எழுதியிருப்பாங்க. இது உண்மையிலே இதை படிக்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். கோகிலா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நெல்லைக்கும் என்ன சம்மந்தம், அவங்க ஏன் நெல்லைக்கு வந்தாங்க, நெல்லையில வந்து அவங்க ஏன் கிளாரிந்தா அம்மையாரா மாறினாங்க, அவங்களையே எல்லாரும் பாப்பாத்தி அம்மாள்னு கூப்பிட்டாங்க. அந்த கிளாரிந்தா அம்மையார் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து நம்ம நெல்லை மக்களுக்காக என்னெல்லாம் சேவை செஞ்சிருக்காங்க, அதனால இப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நெல்லையிலேயே ஒரு கோட்டம் இருந்ததுக்கு, ஒரு கோட்டை இருந்ததுக்கான ஒரு எச்சம் இருக்குது, அதுதான் அரச அருங்காட்சியகம். அதோட ஒரு எச்சம் தான் இப்ப அரச அருங்காட்சியகமா இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நாரம்நாதன் மாமா இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பாப்பாத்தி அம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க, எல்லா மக்களுக்குமே பொதுவா தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க. அந்த கிணறும் இப்ப வரைக்கும் இருக்கும், ஆனா என்ன அது பாலடைஞ்சு போய் இருக்குது. நம்ம இளைய தலைமுறைகள், என்ன மாதிரி இளைய தலைமுறைகள் இந்த விஷயத்தை, இந்த மாதிரி கிணறுகள், பழைய வரலாறுகள், இது எல்லாத்தையுமே திருப்பி புரட்டி பார்த்து திருப்பி எல்லாருக்குமே கொண்டு வர மாதிரி எங்களை மாதிரி இளைய தலைமுறைகள் நாங்கள் கண்டிப்பா உழைக்கணும் அப்படிங்கறத இந்த கட்டுரை வந்து எங்களுக்கு உணர்த்துது. அதுக்கடுத்ததா இதை விட இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா, இதை விட அடுத்த ஒரு ஆச்சரியம் தர மாதிரி அடுத்த கட்டுரை வந்து மாமா எழுதியிருப்பாங்க. ரேனியஸ் அடிகளார் அவங்கள பத்தி எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம திருநெல்வேலியை வந்து நம்ம தென்னகத்து ஆக்ஸ்போர்ட், தென்னகத்து ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏன் நம்ம தென்னகத்து ஆக்ஸ்போர்ட்னு சொல்றோம்னா, எல்லாம் நிறைய கல்விக்கூடங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லல.
இங்க எல்லாருக்குமே கல்வி கிடைக்குது. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே கல்வி கிடைக்கிறதுனாலதான் இதை நம்ம தென்னகத்து ஆக்ஸ்போர்ட்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முதல்ல வித்திட்டவங்க யாரு? அவங்கதான் ரேனியஸ் அடிகளார். அவங்க இங்க வந்து எவ்வளவு பாடுபட்டாங்க, இந்த கல்வி கூடங்கள் திறக்கிறதுக்குலாம் அவங்க எவ்வளவு உழைத்தாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க வந்து நாரம்நாதன் மாமா இந்த கட்டுரை எழுதியிருப்பாங்க. ரேனியஸ் அடிகளார் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழகத்தோட சொத்து. ஏன் நான் நெல்லையோட சொத்து அப்படின்னு மட்டும் சொல்லலைன்னா, இந்த நெல்லையில படிச்சவங்க இப்ப தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க. இவங்க கொடுத்த கல்வினாலதான் இன்னைக்கு தமிழகம் இவ்வளவு முன்னேறி இருக்கு. அப்ப இவங்க தமிழகத்தோட சொத்தாதான் இந்த ரேனியஸ் அடிகளார் வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தங்க, ஆனா இங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க தமிழ் மொழியில தானே கல்வி கற்கணும், ஏன் ஆங்கில மொழியில கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா புத்தகங்களையுமே தமிழ்ல மொழிபெயர்த்தது இவங்க தான். இந்த மாதிரி நம்மளுக்கு அறியப்படாத நிறைய தகவல்களை இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க. வெங்க முதலியார் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம ஊசி கோபுரத்தை நம்ம சாதாரணமா கடந்து போயிடுறோம், ஆனா இந்த புத்தகத்தை மட்டும் நீங்க வாசிச்சுட்டு அந்த ஊசி கோபுரத்தை கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊசி கோபுரம் தெரியாது. அதுக்கு பதிலாக இரண்டு குதிரைகள், ஒரு லாயம், இதுதான் உங்களுக்கு தெரியும். இது ஏன் தெரியுதுன்னா அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இவங்களோட சமாதி வந்து இப்ப நூற்றாண்டு மண்டபத்துக்கு எதிரா தான் இருக்குது. அவங்களோட சமாதி ஏன் நூற்றாண்டு மண்டபத்துக்கு எதிரா இருக்கு? இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை தர மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நாரமநாதன் மாமா இந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்துதான் இப்ப நம்ம மேதிதா கல்லூரி அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறோம். மேதிதா கல்லூரியோட முழு பெயர் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி. இதை வந்து நம்ம முழுசா சொல்லணும், ஏன்னா இதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு என்ன அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நீராறும் கடல் உழுத்து அப்படின்னு நம்மளோட தாய், நம்ம தமிழ் தாய் வாழ்த்தம், நம்ம தாய் தமிழ் வாழ்த்த நம்ம வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எழுதுனா சுந்தர பிள்ளை வந்து இந்த கல்லூரியில தான் அவங்க வந்து முதல் முதல்வரா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாரதியாரும் இந்த கல்லூரியில தான் அவங்க வந்து கல்வி பயின்றிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த புத்தகத்துல வந்து எழுதியிருக்காங்க. இந்த கல்லூரியில படித்த நிறைய பேர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரோட பெயரையும் இங்க பட்டியல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த கல்லூரிக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு உழைத்ததுக்கு அப்புறம் இந்த கல்லூரி வந்துச்சு, இது எல்லாத்தையும் பத்தி அவ்வளவு அழகா நாரம்நாதன் மாமா இந்த கட்டுரையில வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்ததான் நான்கு பெண்மணிகள் அப்படிங்கிற இந்த கட்டுரை. இப்ப நம்ம வந்து எஸ்டிசி காலேஜ் இல்லைன்னா எஸ்டிசி அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா நம்ம முழுசா சாரா டக்கல் கல்லூரி அப்படின்னு சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு தர நம்மளுக்கு ஒரு மரியாதை. தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னே தெரியாத ஒரு ஊனமற்ற ஒரு பெண், அவங்க நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க எப்படி உதவி செய்யறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு உதவி செஞ்சு இப்படி இங்க இப்படி ஒரு கல்லூரி வருதுன்னா, திருநெல்வேலி அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு சின்ன புள்ளி தான், ஆனா அந்த புள்ளியில உள்ள பெண்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்மணி, அது ஊனமற்ற பெண்மணி, அவங்க வந்து எப்படி உதவி பண்றாங்க, அது மூலமா இந்த கல்லூரி எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நாரம்நாதன் மாமா இந்த கட்டுரையில எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு உழைத்த ஒருத்தங்க வந்து அந்த கல்லூரியை நிறுவியிருக்காங்கன்னா நம்ம அதுக்கு கண்டிப்பா ஒரு மரியாதையை தரணும். நம்ம சாரா டக்கல் கல்லூரி அப்படிங்கறத நம்ம முழுசா சொல்லும் போதுதான் அந்த ஒரு கல்லூரிக்கு நம்ம ஒரு மரியாதை தர மாதிரியும், இந்த சாரா டக்கர் அம்மையாருக்கும் ஒரு மரியாதை தர மாதிரி இந்த இது வந்து அமையும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரு படம் பாத்துக்கிட்டு இருக்கோம்னா நடுவுல ஒரு பிரேக் மாதிரி விடுவோம்ல, பிரேக் விட்டு பிரேக் விட்டாலும் நம்ம என்ன நினைப்போம், பாப்கார்ன் வாங்கணும், இந்த மாதிரி சாப்பாடு பத்தி தானே நினைப்போம். அதே மாதிரிதான் மாமா இந்த புத்தகத்திலயும் ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. போஜன பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல வந்து சாப்பாடை பத்தி எழுதியிருக்காங்க. நான் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தின்னு தீத்தே சொத்தை இழந்தவன் திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை இதுல இருந்துன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தை நீங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இந்த புத்தகத்தை மட்டும் படிச்சீங்க, இந்த கட்டுரையை மட்டும் ஒரே ஒரு தடவை படிச்சீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தானா பசி வந்துடும். ஏன்னா இந்த புத்தகத்தை இந்த கட்டுரையை படிக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே பசி வர்ற மாதிரியும் ஒவ்வொரு இதையும் அப்படி எழுதியிருப்பாங்க. சோதி, அந்த சோதிக்கு வைக்கிற அந்த இந்த சொதி கூட வைக்கிறது, இது எல்லாத்தையும் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. ஏன் இலைய வைக்கிறதுல கூட எந்த பக்கம் இலைய வைக்கணும், இலையில ஒவ்வொரு சாப்பாடும் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வந்து அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. நம்ம திருநெல்வேலி காரங்க சாப்பிடுறதுக்கே ஒரு தனி முறை உண்டா, அந்த முறை எப்படி, இது எல்லாத்தையும் பத்தி இந்த கட்டுரையில அவ்வளோ ஒரு விவரமா அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. உண்மையிலே வரலாறா படிச்சுட்டு வரும்போது நடுவுல ஒரு பிரேக், ஒரு
ஒரு நம்மளுக்கு ஒரு காமெடியா ஒரு நல்ல பிரேக் விடுற மாதிரி இந்த கட்டுரை வந்து அமையும். அதுக்கு அடுத்ததா அடுத்து திரும்பியும் வரலாறுக்குள்ள நாரநாத மாமா போறாங்க. சுலோச்சன முதலியார் பாலம், சுலோச்சன முதலியார் பாலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சிமெண்ட் இது எல்லாமே இல்லாத காலத்துல அவங்க எப்படி அந்த பாலத்தை வந்து அவங்க கெட்டினாங்க, அவங்க சொந்த காசுல அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம், தன்னோட ஊர் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க, அவங்க அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரியான விஷயம்தான், ஆனா நம்ம இன்னொருத்தங்களையும் கொண்டாடணும். அதுக்கு பக்கத்துல இப்போ ஒரு பாலம் கெட்டியிருக்காங்க, அந்த பாலத்துக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பேர் வைக்கலன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப வந்து நம்ம பாரதியார கொண்டாடுறோம், வஉசிய கொண்டாடுறோம், இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்காக ரொம்ப உழைத்திருக்காங்க. அவங்க தியாகம் எல்லாத்தையும் நம்ம போற்றி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அவங்களோட மனைவிகளோட உழைப்பை நம்ம வந்து இன்னும் கொண்டாடல. அவங்க இந்த தூரம் அவங்க வந்து உழைக்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா அவங்களோட மனைவி பின்னாடி இருந்து அவங்கள ஊக்குவித்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரிதான் சுலோச்சன முதலியார் பாலம் கெட்டும் போது அவங்க மனைவி வடிவம்மாள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க நகைகளை எடுத்து தந்திருப்பாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம், அவங்களோட தியாகத்தையும் நம்ம கண்டிப்பா போற்றணும்ல. அவங்களோட தியாக போற்ற விதமா அதுக்கு பக்கத்துல உள்ள பாலத்துக்கு வடிவம்மாள் பாலம் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சுலோச்சன முதலியார் பாலம், வடிவம்மாள் பாலம், இந்த மாதிரி பெயர் இருக்கும் போது எங்களை மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு இது பின்னாடி ஒரு வரலாறு நாங்க படிக்கும் போது இதை பத்தி எங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கு அடுத்ததா அடுத்த கட்டுரை வந்து மாமா எழுதியிருக்காங்க, மங்காநல்லூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காங்க. மங்காநல்லூர் இந்த பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இப்படிப்பட்ட பெயரை இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. மேலப்பாளையம் இதுக்குதான் மங்காநல்லூர் அப்படின்னு, இதோட முன்னாடி உள்ள பெயர் தான் மங்காநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மங்காநல்லூர் எப்படி மேலப்பாளையமா மாறுச்சு, அங்க எப்படி வந்து முஸ்லிம் வர ஆரம்பிச்சாங்க, இது எல்லாத்தையும் பத்தி அவ்வளவு அழகா நாரமநாதன் மாமா இந்த கட்டுரையில எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுல இப்ப மேலப்பாளையம், இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு, அந்த பிள்ளையார் கோவில யாரு பாத்துப்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், இந்துக்கள் பாத்துப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமியார் பாத்துப்பாங்க. இதை தவிர வேற யாரு ஒரு பிள்ளையார் கோவில பாத்துக்க போறாங்க அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா மேலப்பாளையத்துல உள்ள ஒரு பிள்ளையார் கோவில இஸ்லாமியர்கள் பாத்துட்டு வராங்க. இஸ்லாமியர்கள் பாத்துட்டு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அவங்க கொடுத்த வாக்கு. ஏன் பாபர் மசூதியை இடிச்ச போது கூட அவங்க ராப்பகலா அந்த கோவிலை சுத்தி இருந்து அந்த கோவிலை இடிக்க கூடாது அப்படிங்கறத அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு மதம் இது எல்லாத்தையுமே தாண்டி அன்பும் வாக்கும் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்குது, இதுக்கு இந்த ஒரே ஒரு சான்றே போதும். நம்ம திருநெல்வேலியில எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் அவங்க எப்பவோ சொன்ன வாக்குக்காகவும் இன்னும் அதுக்காக வந்து உழைத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன வந்து ஈர்த்த ஒரு ஒரு கட்டுரைனா நாட்டார் வழக்கறிஞர் தந்தை அப்படிங்கிற இந்த வந்து ஒரு கட்டுரை தான் எனக்கு அடுத்து ரொம்ப ஈர்த்த ஒரு கட்டுரை. இப்ப நம்ம வந்து பாடுவோம், தைத்தகத்தை அரைப்படி நெய் வெள்ளைக்காரன் தொப்பியில் தீ வைத்து தீவை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பாடிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி யார் அடிச்சு நீ அழுத, அடிச்சார சொல்லியது பேரன் அடிச்சாரோ பிச்சி பூக்கையினால, மாமன் அடிச்சாரோ மளிகை பூக்கையினால, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அப்பப்ப பாடுவோம். இல்லைன்னா யாராவது பாடியாவது நம்ம கேட்டிருப்போம். ஆனா இதெல்லாம் யாராவது உட்காந்து எழுதி வச்சிட்டு இருப்பாங்களா, கண்டிப்பா எழுதி வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க வேலை செய்யும் போதோ இந்த மாதிரி எப்பவோ அவங்க வந்து பாடின பாட்டுகள் தான். அதை வந்து நம்ம கேட்கும் போது இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் இந்த பாட்டுகள் உயிர்ப்போட இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அது எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒருத்தங்க அதை பதிவு செஞ்சிருக்காங்களே, அந்த பதிவு செஞ்சவங்க யாரு, அவங்க வானவாமலை அவர்கள். இவங்களை நம்ம இன்னும் சரியா கொண்டாட ஆரம்பிக்கல, நம்ம இன்னும் தோப்பாயாவே எங்களை மாதிரி இளைய தலைமுறைகள் இன்னும் சரியா கொண்டாட ஆரம்பிக்கல. ஆனா நம்ம நான் வானவாமலை ஐயாவே நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். ஆனா என்ன, கடைசி வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழ்னே உழைத்தவங்களோட சமாதி கூட நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. இது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். இந்த கட்டுரையை படிச்சு முடிக்கும் போது எனக்கு மனசெல்லாம் அப்படி வலிச்சுது. தமிழ் தமிழுக்காக உழைத்திருக்காங்களே, இவங்களோட சமாதி கூட நம்ம தமிழ்நாட்டுல இல்லையே அப்படின்னு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. இப்ப இவங்களோட சமாதி வந்து போபால்லதான் இருக்குது, போபால்ல இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே அவங்களுக்கு வந்து இறுதி சடங்குமே முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் போது, இந்த மாதிரி வரலாறு நம்ம படிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. எங்களை மாதிரி இளைய தலைமுறைகள் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கடுத்ததா வந்து பத்தமடி பாய பத்தி மாமா வந்து எழுதியிருப்பாங்க.
இப்ப வந்து இந்த பத்தமணி பாய் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனா பாய் அப்படின்னால பத்தமணி தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அங்க இயற்கையா வர கோரை பொருட்கள், அந்த கோரை பொருட்கள்னாலதான் இந்த பாயை வந்து ரொம்ப ஒரு விசேஷமான பாயா நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி இந்த பாயை மடிச்சு நம்ம ஹேண்ட்பேக் குள்ள வச்சு நம்ம வாட்டைக்கு போயிடலாமா, அந்த அளவுக்கு இந்த பாய் அவ்வளோ மெல்லிசா இருக்குமா. பத்தமடை பட்டுப்பாய் இந்த மாதிரிலாம் உண்டா? நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம பத்தமடை பாய் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னடா புதுசா இருக்கு, பத்தமடை பட்டுப்பாய் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பத்தமடை பாயை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்வாங்க, ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கோரை பொருட்களை எடுத்து இப்ப வரைக்கும் அந்த கோரை பொருட்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எழுதியிருப்பாங்க. ஆனா இப்போ கோரை பொருட்கள் நம்ம தாமிரபரணி ஆத்துல இருந்து எடுக்கல. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம இயற்கையை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கரூர்ல இருந்து அந்த கோரை பொருட்கள் வந்து நம்ம இங்க வந்து பாய் செய்துக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு வருத்தமான விஷயம் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நிறுத்தணும்னா நம்ம இயற்கையை பாதுகாக்க ஆரம்பிக்கணும். நம்ம இயற்கையை பாதுகாக்க ஆரம்பிக்கும் போதுதான் திருப்பியும் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியா அமையும். அதுக்கடுத்து என்னை ஈர்த்த இன்னொரு கட்டுரை பண்பாட்டு ஆய்வாளர் தோப்பா அவர்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புத்தகத்தை இந்த கட்டுரையை எழுதும் போது மட்டும் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தோப்பாயாவை பத்தி மாமாவை எழுத சொன்னா மூணு புத்தகங்கள் எழுதினா கூட மாமாவுக்கு பத்தாது. ஆனா மூணே பக்கத்துல முடிச்சிருக்காங்க. அது எப்படி இவ்வளவு சுருக்கமா முடிச்சதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா எதை எடுக்கிறது, எதை விடுறது, என்ன பண்றது, இது எல்லாத்தையுமே எதை எடுத்தா நல்லா இருக்கு, எதை விட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு குழப்பம் தர்ற மாதிரி இந்த மூணு பக்கங்களை எழுதுறதுக்கு மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மாமா தோப்பாயா கூட அவ்வளவு காலங்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையுமே மாமா இதுல எழுதிருப்பாங்க. இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம், இல்லைன்னா நல்லா நம்ம பார்த்தோம்னா தெரியும், எல்லா அம்மன் கோயிலுமே வடக்க நோக்கி தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து சுத்தி மூணு பக்கமுமே கடல் தான் இருக்கு, வடக்குல மட்டும்தான் நிலம் இருக்கு. அப்ப எதிரிகள் வந்தா பெரும்பாலும் வடக்குல இருந்துதான் வருவாங்க. பாதுகாக்கிறதுக்காக, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் எல்லா அம்மனுமே வடக்கு நோக்கி இருக்கு. இத வந்து தோப்பாயா சொல்லியிருக்காங்க, இத நாரமநாதன் மாமா அவங்க புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம குளித்தல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? குளிக்கிறதுனா உடம்ப சுத்தம் செய்யறது, இல்லைன்னா நம்ம வந்து தூய்மை ஆக்குறது இப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கான பொருள் இல்ல. குளிக்கிறதுனா நம்ம வந்து குளிர வைத்தல், நம்ம உடம்ப குளிர வைத்தல், குளிர்தல் அப்படிங்கறதுதான் காலப்போக்குல நம்ம குளிக்கிறது அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை மாத்திட்டோம். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த கட்டுரையில வந்து மாமா வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு நடமாடும் தகவல் கலைஞம்னா அவங்க தோப்பாயா. இத மாதிரி எல்லா விஷயங்களையுமே நாரமநாதன் மாமா தோப்பாயா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பத்தி அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின எல்லா கதைகளும், ஒரு மூதூரின் கதை, அழகர் கோவில், அறியப்படாத தமிழகம், இதே மாதிரி எல்லா புத்தகத்தை பத்தியுமே இதுல எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தோப்பாயாவுடைய அறியப்படாத புத்தகத்தோடைய ஒரு அடுத்த பகுதியா, இல்லைன்னா ஒரு அடுத்த பிரதியாதான் இந்த புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், நம்ம நெல்லை மண்ணை பத்தி நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை மாமா இந்த கட்டுரையில வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு என்ன ரொம்ப ரொம்ப ஈர்த்த ஒரு புத்தகம், நான் முதல்ல வந்து இந்த புத்தகத்தை எடுத்து படிச்ச கட்டுரைய இந்த கட்டுரை தான், ஒரு மைதானத்தின் கதை அப்படிங்கிற இந்த கட்டுரை. இப்ப வந்து வேவோசி மைதானம் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமா வேவோசி மைதானம் தானே, வேவோசி கிரவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அந்த வேவோசி மைதானம், இந்த மூன்று எழுத்துக்கள் வர்றதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருந்திருக்கு, எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த வேவூசி அப்படிங்கிற இந்த மூன்று எழுத்துக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி எழுதியிருப்பாங்க. கர்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரோட பெயர் அந்த மைதானத்துக்கு இருக்குது. அந்த மைதானத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைத்த ஒரு வீரரோட பெயர், ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட பெயர் தான் வைக்கணும்னு நினைச்சு ஒரு இளைஞன் போராடுறாங்க. அவங்க கடைசியில அதிகாரத்துக்கு வந்து அதே மாதிரி கர்சன் அப்படிங்கிற இருந்த அந்த பெயர் பாகூசி அப்படின்னு மாத்துறாங்க. அவங்கதான் மகாராஜன் ஐயா, அவங்களோட நினைவுக்காக தான் மகாராஜ நகர் அப்படிங்கிற ஒரு நகரே வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த புத்தகத்துல நாரமநாதன் மாமா எழுதி இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை தர மாதிரி, ஒரு மெய்சிலுக்கிற வைக்கிற மாதிரி அடுத்து ஒரு கட்டுரை தான் திருநெல்வேலி எழுச்சி மார்ச் 13 அப்படிங்கிற இந்த கட்டுரை.
இந்த கட்டுரை படிக்கும் போது நம்மளுக்கே அப்படி ஒரு உணர்ச்சி வரும், ஒரு உணர்ச்சி வந்து அப்படி பொங்கி எழுகிற மாதிரி இந்த கட்டுரையை வந்து மாமா வந்து எழுதியிருப்பாங்க. பாபு சேயா, பாரதியார், சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. தைப்பூச மண்டபம், அந்த தைப்பூச மண்டபத்துலதான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த கட்டுரையை வந்து நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தைப்பூச மண்டபத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரும்போது எனக்கு மனசு அவ்வளோ வலிச்சுது. ஏன்னா அப்படி ஒரு நினைவு சின்னம், ஒரு வரலாற்று சின்னம் தான் அந்த தைப்பூச மண்டபம். பாவுசெய்யா, பாரதியார் போன்றவங்க மிதிச்ச அந்த மண், அந்த மண்டபத்தை எந்த மாதிரி நிறைய சினிமா நடிகர்களோட பெயர் எழுதி வச்சு இந்த மாதிரி அந்த மண்டபத்தையே ரொம்ப சிதைத்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே எங்களை மாதிரி இளைய தலைமுறைகள் நாங்க தான் மாத்தணும். இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கொண்டு வந்து நம்மளோட வரலாறை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளோட பெருமையை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தூண்டி விடுற ஒரு புத்தகமா, ஒரு கட்டுரையா இதை வந்து அவ்வளோ அழகா மாமா வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து நெல்லைக்கு பெருமை சேர்த்த கோகிலா அப்படிங்கிற இந்த கட்டுரை. இந்த கட்டுரையை படிக்கும் போது ஒரு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரும். இந்த கட்டுரையை படிக்கும் போது நம்ம நெல்லை மண்ணில் உள்ள ஒரு பெண் பிரிட்டன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். கோகிலா அப்படிங்கிறவங்க பிரிட்டன் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம நெல்லையில பிறந்த ஒருத்தவங்க அங்கே போய் அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா அது நம்ம அவங்களோட வாழ்க்கை வரலாறு இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். இதே மாதிரி நம்ம நெல்லை மண்ணை பற்றி நம்ம எத்தனைலாம் வருஷம் நெல்லையில இருந்தாலும் நம்மளுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில், இந்த திருநெல்வேலி நீர்நில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வந்து மாமா எழுதிருப்பாங்க. இதை மட்டும் நீங்க வந்து ஒரு தடவை ஒரே ஒரு பக்கம் படிக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வைக்கவே தோணாது. ஏன்னா இது ஒரு வரலாறு மாதிரி இருக்காது. அப்படி ஒரு கதை மாதிரியும் வரலாறு மாதிரியும் நடுவுல ஒரு பிரேக் கூடையும் இதை படிக்கும் போதே அடடா ஒரு நம்மளுக்கு என்னடா நம்ம திருநெல்வேலியில இவ்வளவு நாளா இருந்திருக்கோம் ஆனா திருநெல்வேலியை பத்தி இது கூட தெரியாம இருந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நீங்க ஊசி கோபுரமோ இல்லைன்னா நூற்றாண்டு மண்டபமோ நீங்க எதை கடந்து போனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் ஞாபகம் வரும். இதே மாதிரி மனிதர்கள் எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்காங்க. இதை பத்தி பேசணும்னா அரை மணி நேரம் இல்லை, ஒரு வருஷம் தந்தா கூட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒவ்வொரு விஷயம் நாம வரும், அடடா இதை படிக்காம விட்டுட்டோமே, அதடா அதை படிக்காம விட்டுட்டோமே. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியம் வந்து நம்மளுக்கு இந்த புத்தகம் வந்து தரும். நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்தை கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம், ஒரு ஆச்சரியம் அந்த மாதிரி தர மாதிரி எல்லா உணர்வுகளுமே கலந்த ஒரு உணர்வை வந்து இந்த புத்தகம் நம்மளுக்கு வந்து தரும். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பத்தி பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. அவர் முதலிலேயே தொடங்கியது போல ஒரு மெய் சிலிர்க்கும் இந்த நூலை படித்தால் என்று குறிப்பிட்டார். உண்மையில் நூல் மட்டுமல்ல, சூடாமணி அவர்கள் பேசிய முறை, அவருடைய புரிதல் எல்லாமே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது என்றே தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிக அழகாக, ஏன்னா எதையும் அறியாமலே வாழ்ந்து மடிந்து விடவும் முடியும், ஆனால் வரலாற்றை அறிய துடிக்கின்ற அந்த உள்ளம், அறிந்ததை மேலும் அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வம், அவருடைய பேச்சில் புறம் அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நன்றி, போஜன பிரியர்கள் அப்படிங்கிற அந்த கட்டுரை மாதிரி அல்வாவாக மட்டுமே அறியப்பட்ட திருநெல்வேலி, ஏன்னா நம்ம அப்படித்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆக அறியப்படாத அந்த திருநெல்வேலியினுடைய கதை, அந்த மனிதர்கள், ஏன்னா மதம் கடந்த அந்த மனிதர்கள் என்று மிக அழகாக இந்த நூல் தந்த அனுபவத்தையும், அதை நேரில் போய் பார்த்துட்டு வந்து அதை இன்னும் கூடுதலாக அறிய வேண்டும் என்கின்ற அவருடைய பார்வை, மிக அழகான ஒரு பாடத்தையும் ஒரு புரிதலையும் இங்கே வழங்கியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிளாரிந்தாவை பற்றி மாதவையா நூலாக எழுதியிருப்பார், ரெய்னி சையர் தெரு என்று வண்ண நிலவன் எழுதியிருப்பார். எனவே அதெல்லாம் ஒரு ஒரு புள்ளி. இந்த நூல் குறித்து மிக சிறப்பாக எடுத்துரைத்து பேசிய சூடாமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எழுத்தாளர் ஐயா அவர்களும் இணைந்திருப்பதால் இந்த நூல் குறித்ததான எழுத்து அனுபவத்தையும் ஐயா அவர்கள் ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்து பேச, அதன் பின்னர் இந்த கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு வந்து நடைபெறும். ஐயா அவர்களை நூல் குறித்த அனுபவத்தை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சூடாமணி வயசுல நான் வந்து இரும்பு கை மாயாவி படிச்சுட்டு இருந்தேன். சிவகாசியில் அச்சடிச்ச காமிக்ஸ் புத்தகமான இரும்பு கை மாயாவி லாரன்ஸ் டேவிட் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய உயரம் பெரிதாக இருக்கிறது. இந்த வயதுல புத்தகம் எழுதியது ஒரு பக்கம் பிரமிப்பு,
ஒரு கட்டுரை புத்தகத்தை உள்வாங்கி குறிப்புகள் எடுத்து பேசுவது என்பது எல்லாம் ஒரு 35 வயதுக்கு மேலதான் வரும். அதை எதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற துணியில மிக சிரத்தையோடு எழுதி ஒரு வழக்கமான பேச்சு போட்டிக்கு பேசுற மாணவி மாதிரி அவ பேசியிருக்க மாட்டான். நிச்சயம் நீங்க அதை உணர்ந்துருப்பீங்க. ஒரு ஒரு இதை சரியாக சொல்லணும், ஒரு பாட்ட ஒரு பழைய பொக்கிஷமான இடம் பாலடைந்து கிடக்கிறதேங்கிற போது எனக்கு வலிக்குதுன்னு சொல்றா இல்லையா, அதுதான் சரியான நம்ம கடத்திருக்கோம் ஒரு அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற உணர வைக்கிற ஒரு மிகச்சிறந்த உரை அவ. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பலரும் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர்கள். அவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது வந்து சாதாரணமா நினைக்கல. ஏன்னா 9 வகுப்பு மாணவி தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்காம அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு ஒரு பாரம்பரியமிக்க கல்லூரி செவ்வாய் சையநாடர் ஜானகிம்மாள் கல்லூரி, நாங்கள் படிச்சதுக்காக மட்டும் சொல்லலை, உண்மையிலேயே அது வந்து ஒரு பாரம்பரியமான கல்லூரி தான். அப்படிப்பட்ட கல்லூரி தமிழ்துறை அதற்கு பெருமை சேர்க்கிறது. அருள்மொழி அம்மா, வினோத் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் மற்றும் பேராசிரியர் இருக்கிறாங்க, எனக்கு எல்லாரும் பேரும் சரியா தெரியல, அவர்களாம் இணைந்து ஒரு 9 வகுப்பு மாணவியை அவளுக்கு ஒரு பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பெருந்தன்மை வேணும். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நினைச்சவங்க எத்தனையோ கல்லூரியில பேராசிரியர் இருக்காங்க, மலேசியா வரைக்கும் பேசக்கூடிய பேராசிரியர் இருக்காங்க, அவர்களையெல்லாம் விட்டுட்டு 9 வகுப்பு மாணவி அவ என்ன பேசுறா கேட்போம் அப்படிங்கிற அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பாருங்க. அது உண்மையிலேயே நான் தலை வணங்குறேன் உண்மையிலேயே. நல்லா பேசணும், நன்றி. நன்றிங்கய்யா. இப்பொழுது கலந்துரையாடல் என்ன, இந்த நூலாசிரியர் பங்கேற்கின்ற நிகழ்வில் நாம் அந்த நூல் குறித்த அனுபவம் அது தொடர்பான வினாக்களை கேட்பது வழக்கம். எனவே தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இந்த நூலை எழுதுவதற்கு தங்கள் எடுத்துக்கொண்ட அதை தொகுப்பதற்கு தகவல்களை தொகுப்பதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவு பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? அதாவது இது எனக்கு தகவல்கள் பெரும்பாலும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய பல தமிழறிஞர்களோட எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. தோமுசி ரகுநாதன்ல இருந்து தோப்பாவில இருந்து பெரிய பெரிய ஆட்களோட தான் எனக்கு பழக்கம் உண்டு. இது ஒரு தொடராக கட்டுரையாக தான் எழுதினேன். அது எழுத எழுத எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஞாபகத்துல இருந்த வச்சு எழுதினேன். 2 தான் நான் எடுத்தேன் இந்த கட்டுரை தொகுப்பு எழுதுறதுக்கு, 2 தான் எடுத்தேன். நன்றிங்க ஐயா. நல்லது. அந்த சூடாமணி என்கின்ற ஞான குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். அகல உழுவதை விட ஆழ உழு என்று சொல்லுவார்கள், மண்ணின் மைந்தன் என்று சொல்லுவார்கள். சூடாமணி அவர்களை மண்ணின் மகளாக பார்க்கிறேன். திருநெல்வேலி சீமையினுடைய அருமை பெருமைகளை, மண்ணின் அருமை பெருமைகளை அழகாக, நிதானமாக, பொறுமையாக நிறைய விஷயங்களை உள்வாங்கி உணர்ச்சி பூர்வமாக, அதே சமயத்தில் உணர்ச்சி மிகுந்து விடாமல் கால வரையறைக்குள் அவர் எங்கே தன்னுடைய உணர்ச்சி பிரபவத்தால் அதிக காலம் எடுத்துக் கொண்டு விடுவாரோ என்று ஐயப்பாடு இருக்கும் நேரத்தில் சரியாக நச்சென்று அந்த கிளைமேக்ஸ் என்று சொல்வார்களே அந்த அந்த உச்சத்தை அவர்கள் தொட்டு அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஒரு 9 வகுப்பு கூடி படிக்கக்கூடிய மாணவி இவ்வளவு தூரம் வளர்ந்து அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற இந்த அவருடைய பெற்றோர்களுக்கும் அவரை அவருடைய ஆசிரியர் திருமக்களுக்கும் இந்த களம் அமைத்து கொடுத்த வளமான களம் அமைத்து கொடுத்த இருக்கின்ற சிவகாசி ஐயநாடார் ஜானியம்மாள் கல்லூரிக்கும் அதை பயன்படுத்தி கொண்ட சிறு அந்த ஞான கொழுந்து சூடாமணி அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. உண்மையிலேயே அவர்கள் சரியாக குறிப்பிட்டார்கள். சூடாமணியோட அப்பா அம்மா தான் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு அவளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. அவங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவள் எங்கனாலும் கூட்டு போவாங்க. அவன் அப்பா எந்த இடத்துக்கு எங்க போகணும்னு நினைச்சாலும் அவன் ஏத்ரிங்கிற மணிமுத்தாருக்கு போய் பார்க்கணும்னா அங்க போய் கூட்டு போவாங்க, என்னைய பார்க்க வரணும்னா கூட்டு வருவாங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பா இப்ப கோயம்புத்தூர்ல வேலை பார்க்காங்க, சனி ஞாயிறு வந்து அவளை கூட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. பெசாம பாடப்புஸ்தேர்ந்து படி 9th வந்தாச்சு, நீ சிபிஎஸ்சி, அவ ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவி, சிபிஎஸ்சி பள்ளி மாணவி. அப்போ அவங்க பொதுவாக ஒரு பயம் வரும், 9 வகுப்பு வந்தாச்சு பெசாமணி பாடத்தை படி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லாம அவ வகுப்புலயும் நல்ல மதிப்பெண் எடுப்பா. அத இதுக்கு நான் ரேங்க்ங்கிற வார்த்தைக்குள்ள போல, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பா. நல்ல ஓவியம்னா சாதாரண ஓவியம் இல்ல, 20 அடி உயரத்துக்கு
20 அடி வரைன்னா பிரம்மாண்டமான ஓவியம். வண்ணதாசனை 20 அடி ஓரத்துக்கு வரைஞ்சிருக்கா, நல்ல சிலம்பாட்டம் ஆடுவா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. முழுசு நம்ம சொல்லல, அது அந்த அளவுல அவருடைய எல்லா திறமைகளையும் காட்டக்கூடியதா. இந்த இடம் விடுங்க, அதாவது ஒரு புத்தக கண்காட்சியில கையெழுத்து பிரதி ஒண்ணு பிள்ளைங்களை ஒவ்வொரு பள்ளியிலையும் உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்ட போது ஒரு கையெழுத்து பிரதிய நான் படிக்கிற காலத்துல கல்லூரியில் படிக்கும்போது உருவாக்கி இருக்கிறேன். எனக்கு இப்ப திருப்ப உருவாக்குறதுக்கு நேரம் இல்லை. நான் உடனே சூடாமணி சொன்னேன், சூடாமணி ஒரு கதை இருக்கணும், ஒரு கவிதை இருக்கணும், ஒரு கட்டுரை இருக்கணும், கொஞ்சம் ஓவியங்கள் இருக்கணும், ஒரு ஒரு 10 நாள்ல நீ எனக்கு கொஞ்சம் தயார் பண்ணி கொடுத்துறேன் உரை அப்படின்னு சொன்ன உடனே தனி ஒரு ஆளா உட்கார்ந்து ஓவியங்கள், அவளே எழுதின கவிதை, அவளே எழுதின சிறுகதை, அவளே எழுதின கட்டுரை, அவள் வரைந்த ஓவியம் கைப்பட எழுதி ஒரு ஸ்பெசிமனா அந்த புத்தகத்தை அப்படியே வரைஞ்சி கொடுத்துட்டா. 22 பக்கத்துக்கு அதை அப்படி போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தேன். அவர் அசந்துட்டாரு, இதெல்லாம் ஒரே ஆள் தயாரிச்சதா அப்படின்னு. அந்த அளவிற்கு சொன்ன அதுவும் எத்தனை 2 நாள்ல தயாரிச்சு கொடுத்துட்டா. அந்த அளவிற்கு ஒரு உழைப்பு வந்து இருக்குது. நிச்சயமா அதற்கான அந்த உழைப்பு கேட்ட உயரம் மிக உயர்ந்த இடத்துக்கு அவ போயிருவா இன்னும் குறுகிய காலத்திலேயே. அந்த அந்த அளவிற்கான திறமை அவளிடம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மாமா. வணக்கம் சார், இன்னைக்கு நீ பேச்சு உண்மையில ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். எனக்கு இத மாதிரி ஒரு சம்பவம் இதா இருந்துச்சு. என்னுடைய பையன்ட்ட இத மாதிரி ஒரு அவன்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருந்தேன். அவன் இப்ப அவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்ட்டான் சொல்லிட்டு அவன் ஜெர்மனிக்கு போயிட்டான். போயிட்டு வரத்துல நான் திரும்ப கார் ஓட்டிட்டு வரத்துல நான் சொன்ன பாடல்கள் எல்லாம் பதிஞ்சு வச்சிருந்தேன். நான் தற்சமே அந்த பென் டிரைவ் போட்டேன், அந்த பாடல்கள்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. சரி, அவன் சொல்லாம செஞ்சுட்டான் சார். நார்மல் நாள் சார், உங்கள்கிட்ட ஒரு சின்ன இது. எனக்கு நெல்லையப்பர் கோயிலை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்களான்ட்டு எனக்கு ஒரு அந்த இதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இன்னொன்று, அந்த திருநெல்வேலியில் உள்ள மூணு அடுக்கு பாலத்தை பற்றி எழுதியிருக்கீங்களாங்கிறதும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கேன் சார். நன்றி, வணக்கம். அதாவது ஈரடுக்கு பாலம், அது திருவள்ளுவர் பாலம, அது கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம், அது வரலாற்று சிறப்புமிக்க பாலம் தான். நான் அதை வேறொரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் இல்லை, வேறொரு புத்தகத்தில் இருக்கிறதுனால இதில் நான் சேர்க்கல. இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்க, நெல்லையப்பர் கோயிலை பற்றி. நெல்லையப்பர் கோயிலை பற்றியும் உள்ள கட்டுரை, அங்கே இருக்கக்கூடிய இசைத்தூண்கள், அங்கே இருக்கக்கூடிய சில நுட்பமான அந்த 14 ஏக்கரில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இணையாக கட்டப்பட்ட கோவில் தான் அந்த கோவில். அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள், எவ்வளவு சீராக கட்டப்பட்டிருக்கிறது, இசை தூண்களில் எப்படி இசை வருகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வேறொரு கட்டுரையில் எழுதியிருக்கேன். இதில் சேர்க்கல, அது அந்த புத்தகத்தில் இருக்கல அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதை சேர்க்கணும். இன்னும் இந்த புத்தகத்தில் இன்னும் இணைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதையும் சேர்த்தான்னா இன்னும் கொஞ்சம் முழுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப இன்னொன்று விஷயம் என்னங்க சார், ஒரு நிமிஷமா இல்லை, சொதி சாப்பாடை பற்றி எழுதியிருந்தீங்க. அதில் வந்து இஞ்சி துவையல் வச்சாங்க. என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போகிறேன், அதை கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆரம்பிச்சாங்கனாங்க. நான் இதில் இஞ்சி எதுக்கு போய் இவ்வளோ சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு, இல்லை இன்னைக்கு டயட்டு கூட அப்படின்னாங்க. நான் என்ன எப்பா எல்லாம் கறி சாப்பாடு சாப்பிட்டு சும்மா இருக்காங்க, இது சொதி சாப்பாடு சாப்பிட்டு அது ரொம்ப நல்ல வேடிக்கையாக இருந்தீங்க. நன்றி சார். சொதிக்கு வந்து இணை வந்து அந்த இஞ்சி பச்சடி தான். உருளைக்கிழங்கு பொரியல் வைப்பாங்க. அந்த இஞ்சி பச்சடி வந்து என்னன்னா அதை சரி பண்ணிடும். அதை வேற ஏதாவது சிக்கல்கள், ஏன்னா நிறைய கொழுப்பு சேர்றத அதை சரி பண்ணிடும். தேங்காயில முழுக்க முழுக்க தேங்காய் சாறுல அந்த அதுல இருந்து எடுக்கக்கூடியதுதான் அது, அந்த சொதிங்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனா அது யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த உணவு தான் அந்த சொதிங்கிறது. பொதுவாக ஒரு கல்யாண வீடுகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சமையலுக்கு எல்லாம் வாங்குவாங்க வீட்டுல. அந்த காலத்துல கடைகள்ல தான் காய்கறிகள் வாங்குவாங்க. அதுல என்னன்னா திட்டம் தெரியாது, தேங்காய் வந்து நிறைய மிஞ்சிடும். நிறைய எண்ணிக்கையில் 100 கணக்கான தேங்காய் வாங்குவாங்க, மிச்சம் நிறைய விழுந்துரும். இப்போ கல்யாணத்துக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருப்பாங்க. விருந்தினர்கள் நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் 60 பேர் தான் வந்து சேருவாங்க. அவர்களுக்கு இந்த சொதி சாப்பாடு அப்படிங்கிறது ஏன்னா அந்த மிச்சம் இருக்க தேங்காயை பயன்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேங்காயில் செய்யக்கூடிய உணவு தான் சொதி. அது அந்த மிச்ச காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. பிற்காலத்தில் அதுவே ஒரு உணவு வகையாக ஒரு பிரசித்தி பெற்று பிரபலமாகி சொதி சாப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் 2வது நாள் போடக்கூடிய ஒரு உணவாக இன்னைக்கு மாறிடுச்சு. அதுக்கு என்ன காம்பினேஷன் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அது திருநெல்வேலி வந்துட்டானா சொதி சாப்பாடு இல்லாத வீடுகள் இருக்காது, பெரும்பாலும் அந்த ஒரு நேரம் போடுவாங்க. அதனால் அதை பற்றி எழுதணுங்கிறதுக்காக எழுதுனேன். அங்கே உள்ள உணவகங்கள், விஞ்சவிலாஸ் விட்லின்னு ஒன்று இருக்குது,
அந்த விஞ்ச விளாஸ் இட்லியில பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல அங்க கிட்டத்தட்ட 20 பேர் தான் சாப்பிடலாம். வெளியே வந்து கார்ல நின்றுட்டு இருப்பாங்க, இடம் உட்கார்றதுக்கு இடம் இல்லாம எப்படா காலி பண்ணுவாங்கன்னு. சாதாரண பெஞ்சு, சாதாரண மர பெஞ்சு தான் இருக்கும். ஆனா விஞ்ச விளாஸ் இட்லிக்கு வந்து அவ்வளவு, அங்க வந்து ஒரு ஒரு பால் உண்டு, என்ன பால் எனக்கு சற்றுன்னு சொல்ல தெரியல, அந்த அந்த பால் ரொம்ப அங்க ஃபேமஸ். அங்க கிடைக்கக்கூடிய அந்த நெய் விளங்கா ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரியான அது கடை, அது ரொம்ப பிரபலமான கடை. இரவு நேரத்துலயும் சாப்பாடு கிடைக்கும். ஒரு கடை இருக்குது அங்க சந்திரவிலாஸ் ஹோட்டல்ல, இரவு கூட சாப்பாடு கிடைக்கும், உணவு கிடைக்கும், அதாவது மதிய சாப்பாடு இரவு நேரத்துலயும் கிடைக்கும். அப்படியான சில ஹோட்டல்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே நெல்லையில இருக்கக்கூடிய சில உணவகங்கள், ராஜஸ்தான் மெஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதை பத்தி தான் அந்த கட்டுரையில் எழுதுனேன். ஒரு சின்ன பிரேக்குக்காக அந்த கட்டுரை எழுதுனேன். வேற எதுவும் கேட்கணும் சூடா பண்ணிட்டு கேளுங்க சார். எனக்கு ஒரு ஐயம் மட்டும், உங்களுடைய நூல்ல வந்து நீங்க அக்கசாலை தெரு பத்தி குறிப்பிடுறீங்க சார். ஆமா ஆமா, அந்த மதுரை சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த பொற்கொள்ளர்கள். ஆமா ஆமா, விளைந்ததும் எல்லாருமே துரத்தப்படுறாங்க. திருநெல்வேலியில அக்கசாலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு. இதற்கான அக்கசாலைங்கிறது என்னன்னா, கரன்சி அடிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அக்கசாலை. அதாவது நாசிக்ல இப்ப நம்ம ரூபா நோட்டு அடிக்கிறோம் இல்லையா, அத மாதிரி அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல, பாண்டியர்கள் காலத்துல நாணயங்கள், அது வந்து தங்கத்துல அடிச்சிருக்காங்க, வெள்ளியில அடிச்சிருக்காங்க, உலோகத்துல செம்புல அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் தயாரிக்கிற இடமாக கொற்கை இருந்தது. கொற்கையில அக்கசாலை விநாயகர் கோயில் தெருன்னு ஒரு கோயில் தெரு உண்டு. அதாவது அக்கசாலை இருக்கக்கூடிய அந்த தெருவுல அந்த விநாயகர் கோயில் இருக்கு. அந்த அக்கசாலை தான், அக்கசாலைன்னு சொன்னா அது கரன்சி அடிக்கக்கூடிய இடம் அல்லது நாணயங்கள் அடிக்கக்கூடிய இடம். அந்த அங்க வந்து கோவலனை வந்து கொலைக்கு காரணம் வந்து யாருன்னா ஒரு பொற்கொள்ளர் தான். அவர் சொன்ன தவறான தகவல் அடிப்படையில் தான் இவர் குற்றவாளின்னு கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி பொற்கொள்ளர்களை பூரா கொல்லணும்னு முடிவெடுத்துட்டாரு இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன். அதனால இவங்க ராவோட ராவா கிளம்பி பல ஊர்களுக்கும் போயிட்டாங்க. திருச்செந்தூர் கொஞ்சம், திருநெல்வேலி கொஞ்சம், எங்கெங்கெல்லாம் போனாங்களோ ராத்திரியோட ராத்திரி கிளம்பி போயிட்டாங்க. திருநெல்வேலியில ஒரு அக்கசாலை பிள்ளையார் கோயில் தெரு இருக்கு. இங்க வந்து அவங்களுக்கு அந்த ஊர் நினைவா அங்கேயும் ஒரு பிள்ளையார் கோயில கட்டி இது அக்கசாலை பிள்ளையார் கோயில்னு வச்சுக்கிட்டாங்க. அக்கசாலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில கட்டி இந்த அக்கசாலை பிள்ளையார் கோயில் தெருன்னு வச்சுட்டாங்க. இந்த குறிப்புகளை எல்லாம் தோமுசி ரகுநாதன் சொன்னார். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்கள், குறுக்கையிலிருந்து இடம்பெயர்ந்த பொற்கொள்ளர்கள், தாங்கள் வாழக்கூடிய இடம் பிடிமண் எடுத்துட்டு போற மாதிரி அவங்க அந்த பெயரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த போய் எங்க போனாலும் அங்க ஒரு அக்கசாலை பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற பெயரை வச்சுக்குவாங்க. அப்படி உருவானதுதான் அந்த அக்கசாலை பிள்ளையார் கோயில். அது வரலாற்றுல அது ஒரு முக்கியமான இடம். அது ஒரு வழி வழி மிகுந்த, துயரம் மிகுந்த இடப்பெயர்வு. அதைத்தான் அந்த இதுல நான் பதிவு செஞ்சேன். நன்றி சார். நன்றிமா. நன்றிங்க. வியப்பாக உள்ளது இந்த வயதில் இந்த முதல் பேசிட்டு ஒருத்தர் சொல்லுங்க. இந்த வயதில் இந்த முதிர்ச்சி வியப்பாக இருக்கிறது. நான் இவர்களை ஔவையார் என்று அழைக்கலாமா என்று நினைத்தேன். ஆனால் இவர் வயது கருதி இவரை ஔவையார் என்று அழைக்க முடியவில்லை. இளம் வயதில் எனக்கு கதை கவிதைகள் எல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் காலம் போக போக கட்டுரைகள் மீது எனக்கு ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. காரணம், கட்டுரைகளில் கிடைக்கும் செய்திகள் கதைகளில் கிடைப்பதில்லை. சிறுகதையா இருக்கலாம், அது வந்து ஒரு உளவியல் ரீதியாக அதை பார்ப்பார்கள். ஆனால் நம் மண் நமது நாடு என்பதை அறிந்து கொள்ள உதவுவது கட்டுரைகள் தான். இந்த பெண் சிபிஎஸ்இல் படிக்கிறாள் என்று கூறுகிறீர்கள். சோ அவளுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் தமிழிலும் அவளுக்கு நல்ல பயிற்சி உள்ளது. இவர் வளர்ந்து இன்று தொல்லியலில் தமிழ்நாட்டில்
நான்கு ஐந்து மடங்கு அதிகமான பேர் மக்கள் படிக்கிற மாணவர்கள் படிக்கிறார்கள். இவர் வளர்ந்து இந்த டாக்டர் இன்ஜினியர் இது மாதிரி போகாம தொல்லியல் துறையில் தமிழும் ஆங்கிலமும் நன்றாக படித்து தேர்ந்து தொல்லியல் துறையில் படித்து பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நன்றி. நீங்களே கேளுங்க அவட்ட, அவட்ட நீங்களே கேளுங்க என்ன படிக்கவேன் படிச்சு போறேன்னு கேளுங்க. என்னம்மா என்ன படிக்க போற நீ? நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா ஐயா, நான் எனக்கு வந்து இந்த தமிழ் மேல பற்று வந்ததுக்கே காரணம் என்னோட ஆசிரியர் தான். என் மூன்றாவது வகுப்புல எனக்கு வந்து தமிழ் ஆசிரியர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதனால நானும் ஒரு ஆசிரியராகி என்ன மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகளை வந்து ஒரு சாதனையாளரா உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட்மா, ரொம்ப நல்லது. நீ தொழில் துறையை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்பது என் விருப்பம். உன்னோட விருப்பம் வேறையா இருக்கலாம், ஆனா என் விருப்பத்தை நான் சொல்கிறேன். கணக்கில் எடுத்துக்கொள்வா. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நூல் அறிதலின் கூடுதல் அறிதலாக நாரும்புநாதன் ஐயா அவர்களுடனான இந்த கலந்துரையாடல், இன்னும் சொல்ல போனால் ஒரு பேச்சு போட்டியினுடைய மாணவியாக அல்ல, ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி நான் தன்னுடைய அனுபவத்தோடு அந்த நூல் குறித்து மிக அழகாக எடுத்துரைத்த சுடாமணி. எனவே இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக அமைந்தது. கலந்துரையாடலில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 153. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் இளம் எழுத்தாளர் மு சூடாமணி நார்முகநாதன் அவர்கள் இயற்றிய திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். 41 கட்டுரைகளில் 270 பக்கங்களில் 270 ரூபாய் விலையில் வீரம், தொன்மை, கலை, சேவை, கல்வி, இலக்கியம், வரலாறு என்றெல்லாம் பயணப்பட்ட பனுவல், ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு தொடங்கி குற்றால அருவி வரை தொடரும் பயணம், வரலாற்று குறிப்புகளை ஆதாரங்களோடு அடுக்கிச் செல்லும் ஆவணம், தஞ்சையிலிருந்து திருநெல்வேலி வந்த பாப்பாத்தி அம்மாளின் செயல்பாடுகள், ஊசி கோபுரம், சாராட்டக்கர் அம்மையாரின் பணிகள், வடிவம்மாள் பாலம் என பெயர் சூட்ட ஆவல் கொள்ளும் கருத்துரையாளரின் தன்மை, வானமாமலையை போற்றப்பட வேண்டும், தோப்பா பற்றிய குறிப்பு, வாவுசி மைதானம், தைப்பூச மண்டபம், பிரிட்டன் விருது வாங்கிய கோகிலா என்றெல்லாம் தன் கருத்தை முன்வைத்த இளம் எழுத்தாளரான மு சூடாமணியின் பேச்சு ஆர்வத்தையும் சுய விவரத்தில் விஸ்வரூபம் எடுத்த எழுத்து பணியையும் வரைபட திறத்தையும் கண்டு வைக்கிறோம். அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் ஆசிரியரோடு கலந்துரையாடிய மேஜர் இளங்கோவன் மற்றும் ஆறுமுகசாமி ரமணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய இந்நூல் ஆசிரியர் மாமா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரரான நார்முநாதன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன், சவுந்தரபாண்டியன், ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்கள் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.